Welcome to Htas YouTube channel. இது வரைக்கும் Htas YouTube channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க bell symbol press பண்ணிக்கங்க. இது மூலமா அப்லோட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு மிஸ் பண்ணாம கிடைக்கும். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணாம கிடைக்கிறதுக்கு Htas YouTube channel என்ற Telegram channel லையும் join பண்ணிக்கங்க. 11th standard students வரைக்கும் online classes start பண்ணியாச்சு. Interested students comment பண்ணுங்க. நீங்க Htas YouTube channel உடைய member ஆயிட்டீங்கன்னா அதன் மூலமா online classes easy attend பண்ண முடியும். இந்த online classல எப்படி join பண்ணனும், எப்படி இந்த channel உடைய member ஆகணும், இது சம்பந்தமான எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.1 9th சம் பார்க்க போறோம். தி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்ஸ் ஆஃப் எ ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் வெசல். வெசல்னா ஏதோ ஒரு பாத்திரம்னு அர்த்தம். அது வந்து ஹெமிஸ்பியர் ஷேப்ல இருக்கும். ஹெமிஸ்பியர்னா இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் வந்து ஸ்பியர், அதை பாதியா கட் பண்ணுங்க, அது வந்து ஹெமிஸ்பியர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ஹாலோவா இருக்குன்னா அதன் உள்ளார வந்து கேப்பா இருக்குன்னு அர்த்தம். அது உள்ளார வந்து பள்ளமா இருக்குன்னு அர்த்தம். அது பேர் வந்து ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் வெசல். அதனுடைய இன்டர்னல் டயமீட்டரும் எக்ஸ்டர்னல் டயமீட்டரும் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல்னா உள் பக்கமா நம்ம மெஷர் பண்ணோம்னா அதனுடைய ரேடியஸ், அந்த காலியா இருக்குல்ல அந்த பகுதி. வெளிப்புறமா அந்த மொத்த ஹெமிஸ்பியருக்கும் எக்ஸ்டர்னல் டயமீட்டரை மெஷர் பண்ணோம்னா அதனுடைய அளவு. ஸோ இன்டர்னல்னா உள் பக்கம் அது 20 சென்டிமீட்டர், எக்ஸ்டர்னல்னா வெளிப்பக்கம் அது 28 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த காஸ்ட் டு பெயிண்ட் த வெசல் ஆல் ஓவர் அட் ருபீஸ் 0.14 பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த வெசல அந்த பாத்திரத்தை பெயிண்ட் பண்ணணும். ஆல் ஓவர்னா அது ஃபுல்லா வெளிப்புறமாகவும் உள்புறமாகவும் அந்த வெசல வந்து பாத்திரத்தை வந்து நம்ம பெயிண்ட் பண்றதுக்கு நமக்கு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு இப்ப பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்ல 1 மீட்டர் ஸ்கொயர் அதுக்கான செலவுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்திரம்ன்றதுனால அதுக்கு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மொத்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஹெமிஸ்பியரிக்கல் வெசலுக்கு மொத்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுல எவ்வளவு இடத்துக்கு நம்ம பெயிண்ட் அடிக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்டூ எவ்வளவு பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். தமிழ்ல இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அரைக்கோள வடிவ கிண்ணம், அது வந்து ஒரு கிண்ணம்னு சொல்றாங்க. ஸோ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். வெசல்ன்றது கிண்ணம். ஸோ அந்த பாத்திரம் இல்ல கிண்ணத்துக்கு உள்புற விட்டமும் வெளிப்புற விட்டமும் கொடுத்துட்டாங்க. அதனுடைய மொத்த கிண்ணத்துக்கும் நம்ம பெயிண்ட் அடிக்கணும். உள்புறமாவும் வெளிப்புறமாவும் பெயிண்ட் அடிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு வந்து மொத்தமா செலவாகும், அதுக்கு 1 சென்டிமீட்டருக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ₹0.14 அதாவது 14 பைசா கிட்ட செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூனிட்ல உள்ள சம்ஸ்க்குலாம் நம்ம டயக்ராம் கொடுக்கலனாலும் நம்மளே வரைஞ்சு பார்த்தோம்னா நம்ம அந்த சம்மை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல அதை வந்து யோசிச்சு பார்க்கணும், அந்த டயக்ராம் வந்து எப்படி இருக்கும், அந்த பிக்சர் வந்து எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிண்ணம்னா இது இது போலதான் இருக்கும். அதாவது இது வெளிப்புறமா இருக்குது, இது உள்புறமா, அதாவது இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இது வந்து அந்த கிண்ணத்துடைய திக்னஸ். ஸோ அதுதான் நம்ம இங்க வந்து மொத்தமா வரைஞ்சிருக்கோம் புரியறதுக்காக. இதனுடைய டயமீட்டர், டயமீட்டர்னா விட்டம், அதாவது ஃபுல்லா. இப்ப பெரிய சர்க்கிளுக்கு ஃபுல்லா டயமீட்டர் வந்து 28 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சின்ன சர்க்கிள் உள்ளார இருக்குல்ல அந்த எதுவுமே இல்லாம காலியா இருக்குல்ல அந்த இடம் வந்து சர்க்கிளா இருக்கும், அதனுடைய டயமீட்டர் வந்து 20 சென்டிமீட்டர். இதுதான் எக்ஸ்டர்னல் டயமீட்டர், இது இன்டர்னல் டயமீட்டர். எக்ஸ்டர்னல்னா வெளிப்புறம், இன்டர்னல்னா உள்புறம். இது வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு காஸ்ட்னு கேக்குறாங்க. டயமீட்டர்ல பாதி தான் ரேடியஸ் நம்மளுக்கு தெரியும். இப்ப ஸ்மால் சர்க்கிளுக்கு ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிறோம், பெரிய சர்க்கிளுக்கு கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறோம். இப்ப ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அது டயமீட்டர்ல இருந்து பாதி நம்மளுக்கு தெரியுமா. ஸோ 28 டிவைடட் பை 2 போட்டோம்னா 14. இதுதான் எக்ஸ்டர்னல் ரேடியஸ், வெளிப்புறமா இருக்கிற அந்த பெரிய சர்க்கிளுக்கான ரேடியஸ். அதே போல இன்டர்னல் ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் டி பை 2, அதாவது 20 டிவைடட் பை 2, 10 சென்டிமீட்டர். நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஒரு ஹாலோ ஹெமிஸ்பியருக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ பை இன்டூ 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அதனால தான் நம்ம இந்த கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் நம்மளுக்கு டயமீட்டர் வச்சு க்ளூ கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேல்யூ எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். பைக்கு பதில 22 பை 7, 3 அப்படியே எழுதிட்டோம். கேபிட்டல் ஆருக்கு பதில 14. இந்த ஸ்கொயர் இருக்கு, இதுல பாத்தீங்கன்னா ஆருக்கு மட்டும்தான் ஸ்கொயர் இருக்கு, 3க்கு ஸ்கொயர் கிடையாது. அதுல தப்புன்றாதீங்க. ஆறுன்றது 14, 14க்கு ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் வந்து 10, 10க்கான ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா 14 ஸ்கொயர், அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா 196 வரும். 10 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் 100, 3 × 196, இதை மல்டிப்ளை பண்ணா 588, ரிமைனிங் 100 இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 688, 22 பை 7 அப்படியே வச்சுக்கிட்டே வரும். இப்ப 22யும் 688யும் நான் மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். சிம்பிளா பண்றதுக்கு 2 எடுத்துங்க, எல்லாத்தோடய மல்டிப்ளை பண்ணி ஒரு ஸ்டெப்ல எழுதுங்க. அடுத்த ஸ்டெப்ல இந்த 2 எடுத்து எல்லாத்தோட மல்டிப்ளை பண்ணா அதே ஆன்சர் தான் வரும். ஸோ அதே நம்பரை ஒரு ஸ்டெப் தள்ளி எழுதிருங்க. ஆட் பண்ணா 15136 வரும். இது கீழே வந்து 7 இருக்கு. இதை டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதிருக்கிறேன்.
உங்களுக்கு டிவைட் பண்ணியும் காமிச்சிருக்கேன், ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இதுலையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டிவிஷன் வேணுன்றவங்க இதை பாஸ் பண்ணி கூட எழுதிங்க, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இது ஆன்சர் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், இந்த ஆன்சர் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு குவெஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க, காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது ₹0.14. ருபீஸ்னா RS இப்படியும் எழுதலாம், இல்ல சிம்பிள்ல இப்படியும் எழுதலாம். இதுதான் ருபீஸ்க்கான சிம்பிள். ஸோ ருபி ருபீஸ் சிம்பிள் இது, இது ருபீஸ்னு எழுதுறது, லெட்டர்ல எழுதுறோம். இது ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு. இப்ப ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா முதல் என்னன்னு புரிஞ்சுக்கணும், ஒரு சின்ன பாக்ஸ் வரைகிறோம், அந்த பாக்ஸோடைய அது வந்து ஸ்கொயர் தானே, அந்த பாக்ஸுடைய எல்லா பக்கமும் 1 சென்டிமீட்டர்னு இருக்கு. அப்ப இதனுடைய ஏரியா நம்ம கண்டுபிடிச்சோம்னா 1 சென்டிமீட்டர் × 1 சென்டிமீட்டர் சைடு இன்டூ சைடு, அப்ப 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் நமக்கு ஆன்சர் வரும். இதை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, இந்த இடத்த பெயிண்ட் அடிக்கிறது, இந்த சின்ன சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவு பாக்ஸ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நமக்கு இவ்வளவு செலவாகுதுன்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கும்போது இது போலதான் சொல்லுவாங்க. சோ மீட்டர்ல சொல்லுவாங்க இல்ல சென்டிமீட்டர்ல சொல்லுவாங்க, அது வந்து அந்தந்த இடத்துக்கு பொறுத்து. இந்த குவெஸ்டின்ல வந்து நம்மளுக்கு கிண்ணத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க, கிண்ணம் பாத்திரம் அந்த வெசல்னு சொன்னாங்களா அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும். ஸோ அந்த பெயிண்ட்டுக்கு வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 0.14, இது ரொம்ப சிம்பிள். இந்த அளவுக்கு 0.14னா இப்ப இதவே ஒரு பெரிய பாக்ஸ்னு எடுத்துங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பாக்ஸ்னு எடுத்துங்க. இந்த பெரிய பாக்ஸுக்கு நம்ம பெயிண்ட் அடிக்கணும்னா அதுல உள்ள ஒரு ஒரு சின்ன பாக்ஸுக்கும் பெயிண்ட் அடிக்கணுமா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது மொத்தமும் 100 பாக்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம், சின்ன பாக்ஸ் வந்து 100 இருக்கு, ஒரு ஒரு பாக்ஸுக்கும் ₹2 பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து ₹2, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், ஒரு ஒரு பாக்ஸுக்கும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ₹2, மொத்த பெரிய பாக்ஸுக்கு வந்து எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப மொத்த பெரிய பாக்ஸ்ல எத்தனை சின்ன பாக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? சோ 100 இருக்குன்னு வச்சுப்போம், சோ 100 × 2 அப்ப ₹200, இந்த பெரிய பாக்ஸ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ₹200 ஆகும். அதே போலதான் இங்க எத்தனை பாக்ஸ்ன்றத நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல, அதுக்கு பதில மொத்த ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 2162.28. ஒரு ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளவு செலவுனா அதனோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த எக்ஸாம்பிள புரிஞ்சுங்க. சோ மொத்தம் இவ்வளவு இருக்கு, அது கூட ஒன்னொன்னுத்தோட அளவு மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம், அதுதான் நான் இந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ மொத்தம் இவ்வளவு இருக்கு, அதனோட ஒரு ஒரு பாக்ஸோட அளவு வந்து நம்ம அந்த ரூபாயை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு மொத்தம் கிடைச்சிரும். இதை நான் மல்டிப்ளை பண்ணியும் காமிச்சிருக்கேன், இதை சிம்பிளா மல்டிப்ளை பண்ணலாம், 2162.28 இங்க 14 மட்டும், இதை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டு மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. இதுல 2 பாயிண்ட் இருக்கு, இதுல 2 பாயிண்ட், 2 பாயிண்ட்னா இதுல 1, 2. சோ மொத்தம் 4 பாயிண்ட். அப்ப 4 பாயிண்ட் லெஃப்ட்ல போனோம், 1, 2, 3, 4. அப்ப 302.7192 வரும். அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், இங்க 9 இருக்கு, கிரேட்டர் தேன் 5, அப்ப இது கூட 1 ஆட் பண்ணி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம், 1 + 1 = 2, 7 ரிமைனிங்லாம் அப்படியே எழுதிடணும். இது ருபீஸ்னு இப்படி எழுதலாம் இல்ல சிம்பிள்லயும் எழுதலாம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஒரே ஒரு மெயினான விஷயம் என்ன தெரியணும்னா, ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு இவ்வளவுனா மொத்தமா இருக்கிற எவ்வளவு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு இருக்குதோ அதை மல்டிப்ளை பண்ணணும். அதை மட்டும் பேசிக்க ஞாபகம்னாலே போதும், ரொம்ப ஈஸியான சம். இந்த ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி இந்த சேனலுடைய மெம்பர் ஆகணும், இது சம்பந்தமான எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ஒரு கிளாஸ் வைஸ், ஒரு ஒரு சப்ஜெக்ட் வைஸ், ஒரு ஒரு லெசன் வைஸ் பிளேலிஸ்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். HTAS யூடியூப் சேனலுடைய டெலிகிராம் சேனல் லிங்க், பேஸ்புக் லிங்க், இதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.